Hi friends, welcome to Spice Bar Taste. In the video, we will see a super recipe of mango pudding. This is agar agar, gelatin, kadal paasi, mango pudding பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பாப்போம் ரெண்டு நல்ல பழுத்த மாம்பழம் வந்து எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு பங்கனப்பள்ளி வெரைட்டி வந்து எடுத்துக்கேன் உங்களுக்கு எது அவேலபிளோ அதை எடுத்துக்கலாம் அது கூடவே வந்து 200 கிராம் அளவுக்கு சக்கரை இது கூடவே 75 கிராம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து எடுத்துக்கலாம் கொஞ்சமா வந்து உப்பு ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு இது கூடவே வந்து பால் வந்து நமக்கு தேவைப்படும் 150 ல இருந்து 200 ml வந்து தேவைப்படும் இப்போ வந்து இந்த நல்ல பழுத்த மாம்பழம் இருக்குலையா இத வந்து நம்ம தோல் சீவி பீஸ் பீஸா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் முன்னாடியே வந்து இந்த மங்களபலி மாம்பழத்தை ரெண்டு நல்ல பழுத்த மாம்பழத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி நீங்க கியூப்ஸ் கியூப்ஸா கட் பண்ணி ரெடியா வெச்சுக்கோங்க இந்த மாதிரி ரஃப்பா வந்து chop பண்ணா போதும் ரொம்ப பொடிசாவும் பெருசாவும் தேவையில்லை இப்போ நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அந்த மிக்ஸி ஜார்ல வந்து நம்ம வந்து மாம்பழத்தை வந்து சீத்தறலாம் ஃபர்ஸ்ட் கம்மியா ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்க ஒரு சின்ன மாம்பழத்துல வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா நம்ம இப்ப பண்ற ரெண்டு மாம்பழம் வந்து பாத்தீங்க அப்படினா கிட்டத்தட்ட 700 கிராம்க்கு மேல நமக்கு வந்து புட்டிங் வந்து கிடைக்கும் இது கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் 150 கிராம் சக்கரை இது மாம்பழம் நல்லா இனிப்பா இருந்துச்சு அப்படினா நமக்கு 100 கிராமே போதுமானது கொஞ்சம் வந்து சுமாரா இருந்துச்சு அப்படினா 150 கிராம் வந்து சரியா இருக்கும் இப்போ நம்ம இது பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாத்தீங்களா தெரியும் நல்லா நைஸா வந்து அரைச்சாச்சு இந்த மாதிரி தண்ணி சேக்காம இந்த மாதிரி கம்ப்ளீட்டா நம்ம வந்து மாம்பழத்தை வந்து அரைச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ இதில வந்து நம்ம முன்னாடியே காய்ச்சி ஆற வச்சிருக்க பால் வந்து சேர்த்துறலாம் பால் வந்து 150 ல இருந்து 200 ml வந்து சேர்த்துக்கலாம் இப்போ மறுபடியும் பால் சேர்த்துட்டு ஒருக்க வந்து நம்ம ப்ளெண்ட் பண்ணிக்கலாம் ப்ளெண்ட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கும் நல்ல ஸ்மூத்தாவும் ஃபைனாவும் இருக்கும் இப்போ வந்து இது ஒரு அகலமான பாத்திரத்துல வந்து மாத்திக்கலாம் நல்லா அடி புடிக்காத நல்ல அகலமான பாத்திரமா வந்து பார்த்து மாத்திக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு மாம்பழத்தை வந்து வெறுமனே வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸ்டவ்வை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலாம் இல்லைன்னா கரடியை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அது கொஞ்சம் நேரத்தில் அதில் இருக்க தண்ணியில் வந்து மாம்பழம் வந்து நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி நல்ல மாம்பழம் வந்து கொதி விடும் நல்லா வேக விடுங்க ஒரு 6 ல இருந்து 7 நிமிஷம் போல நல்லா அந்த மாதிரி கொதி வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்க நம்ம சேர்த்திருக்க மாம்பழம் நல்லா கொதிச்சிட்ட பிறகு இப்போ நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா நான் வந்து இன்னைக்கு 75 கிராம் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன் அதை வந்து பாலில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பால் இல்லைன்னா தண்ணி எதில் நானும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் நேரம் நம்ம கைவிட்டால் கூட கீழே வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து தங்கிடும் அதனால ஒரு ஊற்ற போகிறதுக்கு முன்னாடி ஒருக்கு மிக்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம வந்து ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி ஒருக்க நல்லா கலந்து விட்டுட்டு அந்த மாம்பழம் கொதிச்சுட்டு இருக்கு இல்லையா அப்போ வந்து இதை வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு உடனே வந்து கை விடாமல் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இல்லைன்னா நமக்கு அங்கங்கே ஜெல்லி மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிடும் கார்ன்ஃப்ளவர் வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்காது ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷம் போல் கை விடாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நமக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்ட பிறகு நல்லா கொதி விட்டு குறைஞ்சது 5 நிமிஷமாவது அந்த பல்ப் வந்து கொதிச்சா மட்டுமே நமக்கு அந்த ஜெல்லி கன்சிஸ்டன்சி வந்து வரும் இந்த மாதிரி பாருங்கள் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா பபிள்ஸ் வந்து சல சல சலன்னு நம்ம வந்து கொதிக்கணும் அந்த கொதிக்கிற சவுண்டே உங்களுக்கு கேட்கும் அந்த அளவுக்கு நல்லா ஒரு 5 நிமிஷம் பாயில் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து வெந்து வரும் இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து பச்சையாகவே இருக்கும் நமக்கு அந்த ஜெல்லி கன்சிஸ்டன்சி வரவே வராது இதே மாதிரி 5 நிமிஷம் கழிச்சு நல்லா கொதி விட்ட பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம் இப்போ இது கம்ப்ளீட்டாக ஆறி ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும் அது வரைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்தது நல்ல ஜெல்லி மாதிரி இருக்குது
நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இது கார்ன்ஃப்ளவர் வெந்தால் மட்டுமே நமக்கு வந்து வரும், அப்போ தான் உங்களுக்கு ஜெல்லி மாதிரி வரும். இல்லைன்னா குழ குழந்தை தான் இருக்கும், அந்த ஜெல்லி மாதிரி உங்களுக்கு வராது. இது வந்து இருக்கட்டும். இப்போ வந்து இதில் புட்டிங் பண்ணுறதுக்கு நம்ம குட்டி குட்டியாக அழகாக சின்ன சின்ன பாத்திரங்களில் வந்து மாற்றிடலாம். இல்லைனா கூட வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன கிண்ணங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட மாற்றிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு மோல்டு இருந்துச்சுன்னா கூட மோல்டில் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீங்கா பவுல்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம டைரெக்டாக வந்து நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாம்பழ விழுதை வந்து நம்ம வந்து சேர்த்துடலாம். உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இந்த ரெண்டு சின்ன கிண்ணங்களை ஊற்றுறேன். மிச்சம் இருக்கிறத வந்து நான் அதில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். நல்ல மேல் லேயர் வர வரைக்கும் நம்ம வந்து மாம்பழத்தை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சமாக இப்படி இப்படி தட்டி விடுங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வந்து வெளியில் வந்துடும். இப்போ நம்ம இதை வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ண போகிறோம். கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு தான் நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து வைக்க போகிறோம். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து குறைஞ்சது 3 மணி நேரமாக ஆகும் இது செட் ஆகி வர. முடிஞ்சால் ஓவர் நைட் விட்டிங்க அப்படின்னா நமக்கு கரெக்டான அந்த கன்சிஸ்டன்சி வந்து கிடச்சிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 மணி நேரம் போல் வச்சுட்டு உங்களுக்கு உடனே வந்து எடுத்து காமிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஜெல்லி மாதிரி இங்கிட்டும் அங்கிட்டும் மூவ் ஆகுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல கண்ணாடி மாதிரி ஷைனிங்காக க்ளாஸியான ஃபினிஷ் வந்து வந்திருக்கு. இப்போ நான் வந்து உங்களுக்கு இது ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி பிளேட்டை அது மேலே வச்சுட்டு அப்சைட் டவுனாக நீங்கள் திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அழகாக வந்துடும். பொறுமையாக வந்து டேப் பண்ணி எடுங்க. பொறுமையாக எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு அந்த போல்டுறது பிரியாமல் அழகான ஷேப் வந்து கிடைக்கும். ஸோ வீட்லேயே ஈஸியாக ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி வந்து பார்த்தோம், எப்படி ஈஸியாக வந்து மேங்கோ புட்டிங் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் டைம் மாம்பழம் வீட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள் அப்படின்னா சூப்பர் கூலான டெசர்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளோட சேனல் ஸ்பைஸ் ஃபார் டேஸ்ட்டை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.